சைடுக்கு வந்து கிளம்பி வேற லெவலா இருக்கு. ரெண்டு பக்கமும் புளிய மரம், சொர்க்கத்துக்குள்ள என்ட்ரி அளவா இருக்கு. செம்மையா பட்டாம்பூச்சிதான் விதவிதமா பறக்குது. திருச்சியிலேருந்து வந்தீங்கன்னா வந்து சேலத்துலேருந்து வந்தீங்கன்னா ரோட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரூரல் ஆகிடுச்சு. கொள்ளிகிரீஸ்வரர் கண்டினி வீடு தான் பச்சைமலை. சின்ன சின்ன ஊராக இருக்குது, கிராமத்துலேயே சின்ன சின்ன குட்டி குட்டி கிராமமாக இருக்குங்க பாருங்க. ஆலம்பரம்லாம் அந்த டாக்டர் தோட்டம் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, மற்ற டூரிஸ்ட் பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. லிட்டில் ஊட்டி ரொம்ப சின்னதாக இருக்குங்கிற ஃபீலே எனக்கு வரல. மேல் ரோடு, கீழ் ரோடு, காட்டு ரோடு, என் கூட நிறைய பேர் த்ரீ ரோட்ஸ்னு சொல்லிட்டு இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க. பார்க் ரோடு மரம் மரம்லாம் என்னென்னு பார்க்கலாம். திருப்பது இன்னொரு கீழே பார்த்து பச்சைமலையோட அறிவாரம். ஆனால் கொஞ்சம் மலையும் லைட்டாக ஏறுற மாதிரி தான் இருக்குது. எல்லோ பார்க் ஆகும். கோபுரபுரத்துலேருந்து பச்சைமலை போகிறதுக்கு தனியாக ரோடு இருக்குது. இங்கேருந்து துறையூருக்கு டைரெக்டாக பஸ் இருக்குது. நீங்கள் பால்ஸ் வந்தாச்சு, இந்த பக்கம் தான் இருக்குது. ரெண்டு பக்கமும் மரம் ஃபுல்லாக, ரோடு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்குது. வியூ செம்மையாக இருக்குது. வேறு லெவலாக இருக்குது வியூ. இங்கே மேக்ஸிமம் யாரும் வரமாட்டாங்க நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா திருச்சி டிஸ்ட்ரிக்கு. ஆனால் இந்த பக்கம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேலே மலை செம்மையாக இருக்குது காய். கிளைமேட்டு செம்மையாக இருக்குது. மேலே வந்ததுமே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பெண்டு வருதுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஓரளவுக்கு கிரிக்கி வச்சுருக்கேன். பிரசாந்த் டைரிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.